வணக்கம், வெல்கம் பேக் டு கியூ ஃபார் 500 செலிப்ரேஷன் சீரிஸ் ஸ்ட்ரிங்ஸ் திருவிழா. மூன்று நாட்களும் இன்னைக்கு என்ன திருவிழா அப்படின்னு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டீங்களே, ஊட்டி அப்படின்னு சொன்னேன். கிட்டார்னு மட்டும் சொல்லியிருந்தேன், எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மூடு பனி படம், என் இனிய பொன் நிலாவே, கங்கை அமரன் அவர்கள் வரிகள், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை, கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரல் அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நான் இந்த படமே எவ்வளவு பெரிய லேண்ட்மார்க்னு ஒன்றுனா சொல்லிட்டே வரவா, பாலு மகேந்திரா சாருடைய முதல் தமிழ் படம், அறிமுகமான 4வது வருஷத்தில் 100வது படம் அப்படிங்கிற இலக்கை தொடுறாரே நம்ம இசைஞானி இளையராஜா சார், எவ்வளவு பெரிய சாதனை. இன்னைக்கு உலகமெங்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார், திலீப் அப்படிங்கிற ஒரு பையனா ராஜா சாருடைய இசைக்குழுல சேர்ந்து இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கெல்லாம் வாசித்தது, அதுவும் மூடு பணியில் தான் நடந்தது. இந்த மாதிரி இந்த படத்துக்கு லேண்ட்மார்க் சொல்லிக்கிட்டே போகலாங்க, ஆனால் நம்ம பாட்டை பற்றி தானே ஜாஸ்தி பேசணும், அதனால நேராக அங்கே வருவோம். ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிக்கு போங்க. கிட்டார் ஸ்ருதியில் இருக்கான்னு செக் பண்ணுறாரு, சேங் சேங் தேங் அப்படின்னு செக் பண்ணுறாரு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு நோட்டில் உயிர் போயிடும் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி நடக்கும்? போகும், அங்கே போயிடும், அங்கே போயிடும் உயிர், சொயின்னு இறங்கி பனிமலையில் உருண்டு போயிடும். யாராவது ஒருத்தர் மீட்டு கொண்டு வரணுமே. என் இனிய பொன் நிலாவே, இவ்வளோ வெயிட்டு ஆனால் இவ்வளோ சாஃப்ட், இவ்வளோ டெப்த்து ஆனால் நெஞ்சுக்கு இவ்வளோ நெருக்கம், இந்த பேரடி தான் அந்த கேஜே யேசுதாசரோட குரல். நீனவிலே புது சுகம், அந்த ஒரு லார்க்கு, ஒரு ஸ்டைல், ஒரு விப்ராட்டோ, எல்லாம் இருக்கும் அந்த பல்லவியில், ஒரு ஒரு மல்டி பேக்கேஜ் அந்த பல்லவி. இந்த பாட்டு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் திருவிழா, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு திருவிழா இருக்குது, அது ஹார்மோனிஸ் திருவிழா. ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாமோ இருக்குது, மூணு இருக்குது, அத்தனையும் சேர்ந்து தான் அப்படி கேட்குது. அந்த பனியில் அப்படியே மேலே இந்த அவலாஞ்சுமாங்கல்ல, அந்த அவலாஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டே வருது. எப்போ உருண்டு நம்ம மேலே விழும், தர தத்த தர தத்த தர தத்த தர தர உருண்டு மேலே வழுந்து பனி கட்டி உழுந்து அப்படி இருப்போம், ஆனால் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மயக்கத்துலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துகிட்டு வரோம் அந்த ஃப்ளூட், இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுவோம். தரறிராரா தரறிராரா பன்னீர் தூ டக் டக், ஆஹா என்ன மாதிரி இருக்கும்ல அந்த ரிதம் பேட்டர்ன், சேர்ந்தாடும், அந்த சேர்ந்தாடும் ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்க, அமேசிங் ஸ்டைல். எங்க ஸ்ட்ரிங்ஸ் திருவிழா, வெண்ணீல வானில் லரரரா, ஆஹா ஆஹா, என்னுடைய மௌனங்களை ரசித்தார் இளையராஜான்னு சொல்லுவாரே பாலு மகேந்திரா சார், அன்பே. அந்த சைலன்ஸுக்கு என்ன வேல்யூ இல்லை, என்ன வேல்யூ, பிசிக்காட்டம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லை மனப்பாடமா, தரீரீ வயலின்ஸ்க்கும் வியோலாஸ்க்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன். நான் எதுக்கும் சொல்லணும், நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் கேளுங்க, இவ்வளோ நாள் எப்படி கேட்டீங்கன்னு தெரியாது, இன்றைக்கெல்லாம் உட்காந்து வாசிக்க போகிறாங்க, பார்க்க தானே போகிறீங்க. வெண்ணீல வானில் அதில் என் எண்ண மேகம்னு தான் கங்கை அமரன் சார் எழுதினாராம், ஆனால் பாடும்போது என்னென்ன மேகம் அப்படின்னு யேசுதாஸ் சார் பாடினாராம். சரி, ஒரு அழகாக போயிட்டுருக்கிற பாட்டை இந்த ஒரு வார்த்தைக்காக நிறுத்தக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டுட்டதாக தான் சொல்வார் அமர் சார். ஆனால் என்னென்ன மேகம் கூட எவ்வளோ அர்த்தமாக இருக்குல்ல, அப்போ எப்பேற்பட்ட கவிஞர் பாருங்கள் அமர் சார். அன்றைக்கி ஊட்டியில் நடந்த இந்த ஜிலிஜிலு அனுபவத்தை இன்றைக்கி பெங்களூரில் இந்த ஜிலிஜிலு ஜிலிஜிலுன்னு கொடுக்குறாரு நம்ம கார்த்திக் ராமன். அவர் பாடுற ஸ்டைல், அவர் வாய்ஸில் இருக்கிற அந்த டெப்த்து, அந்த எக்ஸ்ட்ரா லார்க்கு, பியூட்டிஃபுல்லாக 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 பார்த்து பார்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வராங்களே நம்ம ஃப்ரான்சிஸ் அண்ட் குரூப், ஆஹா மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸுங்க அவங்க, நிஜமாவே மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் தான் அவங்க வாசிக்கிறது எல்லாமே. அக்கோஸ்டிக் கிட்டார்லேயும் எலக்ட்ரிக் கிட்டார்லேயும் உங்களை அப்படியே மயக்குவார் கார்த்திக். தன்னுடைய பேஸ் கிட்டாரில் அப்படியே ஒரு சொக்கு பொடி போட்டு உங்களை இழுப்பார் நம்ம பேஸ் மணி. இந்த பாட்டை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத சந்தீப் ரமன் சொல்லுவார். அந்த மூங்கிலோட அழகை செல்வாவோட வாசிப்பில் நீங்கள் கேட்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த அற்புதமான ஹார்மோனிஸை ரிஷிப்ரியா, மஹிதா, கீர்த்தனா, சமன்விதா நாலு பேரும் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச்சோட பாடியிருக்காங்க பாருங்கள், அமேசிங். கூடோஸ் டு தீஸ் கேர்ள்ஸ். எல்லாரும் வாசிச்சா போகிறாதே, கடைசியாக அதை கொண்டு வந்து நம்ம கையில் இப்படி கொடுக்கணுமே, அதை கொடுக்குறாரே ஷாம் பெஞ்சமின், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் அங்கே படப்பிடிப்பில் எல்லாமே அழகுதானாலும் நம்ம கண்ணுக்கு இதை காட்டும் போது அது அழகாக காட்டியிருக்காரு சிவா. என் இனிய பொன்னிலாவே கேளுங்க கிறங்குங்கன்னு சொன்னால் எப்படி இல்லை, கே வேணை கிறங்காமையாக இருக்க போகிறீங்க. சரி சொல்கிறேன், கேளுங்க கிறங்குங்க.
இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தொடருதே தினம் தினம் ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே எங்கேயோ போயிடுச்சுல மனசு. பா, என்ன மாதிரி ஒரு படம், என்ன மாதிரி ஒரு பாட்டு. ஆஹா, இந்த பாட்டுக்காக ராஜா சார் முதல்ல போட்ட டியூனு அது ஓகே, இன்னொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூன் வேற ஒரு இடத்துக்கு போச்சு. அந்த டியூன் தான் இளைய நிலா பொழிகிறது. என்ன, அதுவும் நல்ல பாட்டு தானேண்ணா. அதுதாங்க இசை விதி. அந்த முத்து எஸ்பிபி சாருக்கு போச்சு, என் இனிய பொன்னிலாவேங்கிற முத்து கேஜே யஸ்வந்த் சாருக்கு வந்துச்சு.
எத்தனை காலம் ஆனாலும் தமிழ் சினிமாவுடைய இசை சரித்திரம் எத்தனை காலம் ஆனாலும் இந்த ரெண்டு பாடல்களை நீக்க முடியாது. அதை ரெண்டையும் கொடுத்தவர் நம்ம இசைஞானி இளையராஜா. அந்த ஒரு சாதனை படம் தான் மூடு பணி. QFR 500 செலிப்ரேஷன் சீரீஸ் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கல்ல. 3 நாட்கள் தொடர்ந்து ஸ்ட்ரிங்ஸ் திருவிழான்னு சொன்னேன். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கஸ்ட்ரேஷனை ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம QFRல அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து என்ஜாய் பண்ணும்போது தான் கம்போசர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படி பார்த்தா நாளைக்கு மெல்லிசை மன்னருடைய ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு மாஸ்டர் பீஸ் பார்க்கலாமா? ஏங்க, இந்த சீரீஸில் நீங்கள் இது வரைக்கும் ஒரு MGR பாட்டு கூட போடலையே, நேற்று கூட அந்த பாட்டில் அவர் வரமாட்டார். ஓகே, நாளைக்கு வந்துட்டு போகிறாரு, டூயட் பாட போகிறாரு. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு காம்போசிஷன் மெல்லிசை மன்னர் சும்மா இன்றைக்கி இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பாட்டை கேட்டால் நம்ம மனசு அப்படியே டக் 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 டக்குன்னு துடிக்கும். அந்த மாதிரி ஒரு டூயட்டுக்காக நீங்களும் காத்துட்ருங்க, நானும் காத்துட்ருக்கேன். நாளைக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.